राधे कृष्णा अड़ियन प्रिया अय्यपन नमस्कार इंद वीडियो एलोरुक्कुम उलगलाविय महाप्रियवा भक्तर्लुक्कु प्रिय वरप्रसादमान तगवलै पच्ची सोलुगिंचा वीडियो अदनाल दैव सेइदु पार्त्त पिन्नु अनैवरिडत्तिलुम पगिर वेंडुम एना रोम्ब मुख्यमान तगवल इंद वीडियोल अड़ियन प्रिया अय्यपन चेन्नई इंदियाविलिरुंदु என்னுடைய ஸ்ரீ கிருஷ்ணா சத்சங்கத்தில் நாம் ஸ்ரீமன் நாராயணிய பாராயணம் எல்லா இடங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றோம்ன்றது தெரிஞ்ச விஷயம்தான். இதில் நாராயணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி தான் இதை ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, யூகேயில் ரொம்ப அழகான சிவமுத்துமாரியம்மன் கொவென்ட்ரி என்கின்ற இடத்திலே சிவமுத்துமாரியம்மன் ஆயிலும் இருக்கின்றது. அங்கே எல்லா சந்ததிகளும் இருக்கின்றது. அப்போ ரொம்ப அருமையான ஒரு இந்தியர் ஒருவர் தான் அங்கே அழகாக இதெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்கார். எல்லா சன்னதிகள் சிவமுத்துமாரியம்மன்னா சரி இல்லையா, சிவபெருமான் இருக்கு. அம்பாள் அவருடைய கனவிலே தோன்றி இங்கே ஆலயம் எழுப்ப சொல்லி அழகாக தர்பார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கோவிங்டன் யூகேயில் அழகாக ஆலயம் எழுப்பியிருக்கின்ற அதில் அழகழகான சன்னதிகள் முத்துக்குமாரன் வேலவனுக்கு இருக்குது, வரசித்தி விநாயகர் சன்னதி, வாராகி சன்னதி, பைரவர் சன்னதி, நவகிரகங்கள், ஐயப்பனுடைய சன்னதி என்று எல்லா சன்னதிகளும் இருக்குது. மா பாபாவனுடைய சன்னதி இருக்குது. இதில் மகாபிரியவானுடைய மணி மண்டபம் தியான மண்டபம் அமையிருக்கின்றது. அதை பற்றிய அருமையான தகவல் தான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன். இதில் எப்படின்னா, அந்த கோவிலில் அழகாக வந்து ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது, ரொம்ப அழகாக ஸ்ரீமன் நாராயணிய பாராயணமும் நடைபெறுகின்றது. அதில் நாராயணியம்னா அவர் சொன்னாரே, மகாபிரிவா சொன்னாரே, நடமாடும் தெய்வம் இன்றளவும் கற்பகத்துறவுக்கு ஒரு படி மேலே அனபியர்த்தி தானபி அப்படின்னு சொல்லுவாள். கேட்கலனாலே அப்படி கொட்டிடுவா. அது நாராயணபட்டத்தில் குருவாயூரப்பனை பற்றி சொல்றச்சே சொல்வார், அனபியர்த்தி தானபி விதிரதி பரமானந்த சாந்திராம் கதிஞ்ச. நம்ம போய் பகவான்கிட்ட இதை கூட அதை கூடலாம் கேட்போமே, நம்ம கேட்காத அந்த பரமானந்த கதின்னு இருக்கே, பிறப்பிறப்பு இல்லா பெருவிடைவெளியில் நாம் இருக்கின்ற ஒரு இருப்பு இருக்கே, அதை கொடுக்கின்றவர் தான் பகவான் குருவாயூரப்பன் சொல்லுவார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பனுடைய பெருமை நிச்சயமாக மாபரியவா சொன்னது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது தசகம் 8:13 ஸ்லோகம், அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே தொமித்தமுத்தாவித பத்மயோனி அனந்தபூமாம் அமரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு என்று நம்மளுடைய மகாபெரியவா ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்து இன்றளவும் கேன்சர் முதலான அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக இருக்கிறது என்பதில் துளியளவு சந்தேகம் இல்லை. இப்படி நமக்கு நாராயணத்திலிருந்து ஸ்லோகத்தை சொல்ல சொன்ன அந்த மகாபெரியவா யூஎஸ்க்கு அப்புறம், அமெரிக்காவுக்கு அப்புறம், இப்போ யூகேல தான் இந்த மணிமண்டபம், அடுத்ததாக உலகளாவிய இந்தியாவிற்கு அப்புறம் யூஎஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ யூகேல அமைய இருக்கின்றதுன்றதே பெரிய ஒரு விஷயம், வரப்பிரசாதம் நமக்கெல்லாம் இல்லையா. அயல் நாடுகளில் வசிக்கின்ற அனைத்து நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அழகாக ஒரு மணிமண்டபம் தயாராகின்றது. மிஸ்டர் சுவாமிநாதன் நாகராஜன் அவர் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்ட நம்மளுடைய நாராயணியம் கற்றுக்கொள்பவர், அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லோருமே. அப்போ அவர் வந்து இந்த மகாமண்டபம் அமைய வேண்டும் என்று மகா பெரியவாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதுக்கு எதுவாக இருக்கு. அப்போ அதில் விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகான மணிமண்டபம் தியான மண்டபம் மகாபிரியவாக்கு அமையிறதுனால நம்மளுடைய சம்ஸ்கிருதி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வேத பாடமாக இருக்கட்டும், நம்மளுடைய புராணங்களாக இருக்கட்டும், எல்லாம் அங்கு இருந்து நாம் பாராயணம் செய்வதற்கும் அங்குள்ள அயல்நாட்டில் வசிக்கின்ற அனைவருக்கும் ஒரு இடமாக அது அமையும் என்பதில் ஒரு துளியளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வந்து நமக்கு ரொம்ப நம்மளுடைய பிறந்தத்துக்கு வந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் போல, அது மாதிரி மகாபிரிவாவோட சந்நிதியில் போய் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று சொல்லிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆற்றல் இருக்கே, அது வந்து அளப்பரியது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மகாபிரிவா டியோட்டிஸ்க்கு எல்லாம் பிரத்யட்சமாக அது தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னா, நம்ம போய் பெரியவா கிட்ட இது வேணும் அது வேணும்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது குரு அருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும். அப்படி நமக்கெல்லாம் பிரத்யக்ஷ குருவாக இன்றும் வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய காஞ்சி மகாபிரிவா அவருடைய மணிமண்டபம் அங்கே அமைகிறதுங்கும் போது பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு முதல்ல இதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஐரோப்பா காண்டத்திலே
வந்து முதல் முறையாக இது அமைய இருக்கின்றதுங்கும் போது எல்லையில்லாத மகிழ்ச்சி. மகாபரிவா வந்து வாழ்ந்த மட்டிலே கடல் கடந்து செல்லவில்லை, ஆனா இன்றைக்கு கடல் கடந்து வாழ்கின்ற அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அருள் தரும் பொருட்டு அவர் அங்கு கொடிக்கொள்ள போகின்றார் என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனவரியிலே கும்பாபிஷேகம், ஜனவரி பிப்ரவரியில் அமைய போகின்றது. ஜனவரியிலே சம்பூர்ண பாராயணம் நாராயணியம் நடக்க இருக்கின்றது. அப்போ மகாபரிவா சந்நிதியில நாராயணி மறங்கேறுவதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற குழு. அடியின் நாராயணிய பாராயணம், எல்லா இடங்களிலும் நாராயணியம், பாகவதம், சுந்தரகாண்டம், திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று ஆன்மீக பொக்கிஷங்களை ஒரு இடங்களிலும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஸ்ரீகிருஷ்ணா சத்சங்க என்கின்ற ஆன்மீக குழுவை நிறுவி அதை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நாராயணியத்தை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? ஏனென்றால் இப்போ நம்ம சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் அந்த நாராயணத்தினுடைய சுவையை அறிந்தவர்கள். அறியாதவர்களுக்காக ஒரு ஒன்று இரண்டு தகவல் வேணும்னா சொல்லலாம். எப்படின்னா நாராயணியம்லாம் படிக்க ஆரம்பிக்கிறது எப்படின்னா, மூட்டு வலி வந்துருது, வாதரோகம் இருக்கு அப்படிங்கும் போது, ரொமாட்டிக் ஜாயிண்டிசிஸ்மோ, ஆர்த்ரைட்டிஸ், உடனே எல்லாரும் கண்கண்ட மருந்தா சொல்றது நாராயணியம் படிங்கோ சரியாயிடும் அப்படின்பா. பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷமாக யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஜஸ்ட் பிலீவ் இட், நடக்கும். எப்படி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறேன், மருத்துவ ரீதியாக. ஏன்னா இப்போ சயின்டிஃபிக்காக தானே எல்லாமே ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நாராயணியம் வந்து வடமொழி சம்ஸ்கிருத மொழியிலே ஏற்றப்பட்ட ஒரு அருமையான ஒரு காவியம். நத்திங் பட் பாகவத ரசம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 18,000 ஸ்லோகங்கள் நம்ம படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு சந்தன பொட்டெல்லாம் வச்சு பூவை போட்டு நம்ம பூஜை பண்ணி எடுத்து வைக்கிறோமேனு சொல்லிட்டு நாராயண பட்டத்துக்கு வியாஜமாக ஒரு வாத ரோகத்தை கொடுத்து வந்து சொல்லுடா பாகவதன்னு குருவாயூரப்பன் அவர் அங்கே வரவழிச்சு வந்து உட்கார வைத்து அந்த அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சின்னஞ்சிறு குழந்தையாக ஒன்றடி சிலாரூபமா இன்றைக்கும் பூலோக வைகுண்டமாக விளங்குகின்ற அந்த குருவாயூரிலே குருவாயூரப்பனாக இன்றைக்கும் நமக்கு எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற, அருளை வழங்கி கொண்டிருக்கின்ற குருவாயூரப்பனுடைய சந்நிதியிலே 100 நாட்கள் நாராயண பட்டத்ரி நித்தியம் நித்தியம் 10-10 ஸ்லோகங்களாக பாடின அந்த அருமையான பாகவத ரசம்தான் நாராயணியம். அதனாலதான் நாராயணியம் படித்தால் வாத ரோகம் சரியாகின்றது. இப்ப திருப்பி வரேன், அது சயின்டிபிக்கா எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு வார்த்தை இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா, நான் நல்லா அழுத்தம் திருத்தமா பேசணும்னா என்னோட எஃபர்ட் தேவைப்படுறது. சம்ஸ்கிருத மொழியிலே நம்ம இந்த நாபியிலிருந்து எடுக்கின்ற அக்ஷரங்கள் இருக்கு, அது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ஊர்ஜோத்தை கொடுக்கறது, ஓஜஸ கொடுக்கறது, சக்தியை கொடுக்கறது. எப்படி அப்படின்னா, நம்ம அந்த எஃபர்ட் போட்டு நம்ம வார்த்தைகளை ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ முதல் ஸ்லோகம் சொல்றேன், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம், கால தேசாவதேவ்யா நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமஷத சஹஸ்ரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்கியம் ஜனானா. ஹந்த பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம் ஜனங்களுக்கு! எது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேதங்களாலே விவரிக்க முடியாத அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நாம் பார்க்கும் பொருட்டு, இந்த ஈனக்கண்களால் பார்த்து அனுபவிக்கும் பொருட்டு இங்க வந்து குடிகொண்டிருக்கின்றானே, இந்த ஜனங்களுக்கு எத்தனை எத்தனை பாக்கியம் அப்பாங்கிறார். இன்னொரு விதத்திலே நம்ம போனா நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ பகவானுடைய அந்த திருஷ்டி நம்ம மேல படுறதே, எத்தனை பாக்கியம். அப்போ இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்து நம்ம சொல்லும் பொழுது நல்ல பிளட் சப்ளை கிடைக்கிறது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது. ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா அங்கிருந்த நீர் இருக்கிறதே ஸ்வெல்லிங்னு சொல்லும். அதாவது நமக்கு எங்கேயான வலி இருக்குன்னா என்னத்தினால வருது, வீக்கத்தினால வருது. அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் ரூபர் கலர் டாலர்னு நம்ம சொல்லுவோம் மருத்துவ குறிப்புகளில், அந்த நீரெல்லாம் அங்கிருந்து விலகுகின்றது. அப்போ அந்த இடத்துல நல்ல ரத்த ஓட்டம் கிடைத்து எனர்ஜி கிடைக்கிறது, அவ்வளவுதான். அப்போ நம்மளோட பேசிக்கா என்ன பண்ணும், பிராணாயாமா இல்லையா? ஒரு ஸ்லோகத்தை அப்படி சொன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம மூச்சை வெளியில விடுறோம். இதோட பெரிய மருந்து என்ன? கபிலர் பகவான் கபில கீதையிலே தாய் நடத்துல சொல்ற, அம்மா நான் விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாத, உங்களதான் பகவான் இருக்க,
நீ அவரை நினைத்தனா நீ தியானம் பண்ணணும் என்ன சொல்ற? ஆமாம்மா, அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிங்கிற. யமா, நியமா, ஆசனா, பிராணாயமா, பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. யமா, நியமா, ஆசனா நல்லா இருந்து பிராணாயமா பண்ணி, பிரத்யாகாரா நம்மளுடைய இந்திரியங்களிலிருந்தெல்லாம் நம் மனதை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிற பாருங்க, தாரணை. பிரம்மதியில நம்முடைய கவனத்தை நிறுத்தி எதை நிறுத்தினோமோ அதையே தியானம் செய்தால் அந்த நிலையே சமாதி. சமாதி என்ன? நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற இருப்பு, நாம் இருக்கின்றோம் என்பதை தெரியாமல் இருக்கின்ற நிலை இல்லையா, அதுதானே முக்தின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அஷ்டாங்க யோகத்தை சொல்லிக் கொடுத்த கபில பகவான் என்ன, சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம் தானே. கபில தனுர்தீத்வம் தேவபூத்தியை நிகாதீகி. இந்த நாராயணியை படிக்கும்போது நான் எல்லா இடத்துல சொல்றது உண்டு, வயதானவர்கள் தயவு செய்து கபிலக்கு இதை படிங்கோ. பச்சற்ற நிலை வரும். Even though you are living attached, you will be detached. அதுதான் வேணும் நமக்கு. ஏன்னா அல்டிமேட் அபோர்டு என்ன? பகவானுடைய அந்த பாதார விந்தம் தான் இல்லையா. இதற்கெல்லாம் பேசிக்காக என்ன வேணும்னா, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு தியானம் பண்ணணும். நல்ல விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டும். நல்ல விஷயங்களை இதை போல நாம் கேட்க வேண்டும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணுகோ தியானம் தானே ஆரம்பிக்காது, கேட்க வேண்டும். இதற்கு ஒரு பேஸ், அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். கோவிங்டனில் தர்பார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை கோவிங்டன் யூகேயில் அமைய இருக்கின்ற மணிமண்டபம், அது மகாபெரிவா மணிமண்டபம், தியான சந்நிதியாக தான் அது இருக்க போகிறது. அங்கே ஜஸ்ட் டேக் மை வேர்டு, அங்கே உட்கார்ந்து கொண்டு அவருடைய முன்பாக உட்கார்ந்து கொண்டு நாம் இந்த அஸ்மின் பராத்மனை சொல்லிக்கொண்டு, என்ன வியாதி இருந்தாலும் அந்த உடலுக்கு தான், நான் என் மனதுக்கு இல்லை, என் ஆன்மாவை அது தொட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பக்தி நிச்சயமாக பெருகும் அந்த குருவருள் நாளே. குரு காமிச்சுதான் திருவை பார்க்க முடியும் இல்லையா. குருவருள் தான் கிருபானந்த வாரியர் ரொம்ப அழகா சொல்றார். அவர் இடத்துல போய் சொல்லி ஒருத்தர் கேட்டார், எதற்காக ஒரு குரு வேண்டும்னு. உடனே அவர் கேட்டார், உன்னுடைய முன்பக்கத்தை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாயே, உன்னுடைய பின்பக்கத்தை உன்னால பார்க்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஒரு கண்ணாடியை முன்னாடியும் ஒரு கண்ணாடியை பின்னாடியும் வச்சு நடுவில் நிற்கும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியாதான்னு கேட்டேன். அதாவது குரு என்கின்ற கண்ணாடி நின்று கொண்டு காமிச்சு கொடுக்கறது திருவை. அதுதான் குருவினுடைய ரோல். நமக்கு வந்து பகவானை காட்டி கொடுப்பது குரு. அப்படிப்பட்ட மகா குருவாக சாக்ஷாத் ஆதிசங்கர் பகவத் பாதாளின் அவதாரமாக காஞ்சி மகாநகரில் வாழ்ந்து கொண்டிருந்த, இப்பொழுதும் நம் இல்லங்களையும் உள்ளங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மகா பெரியவனுடைய மணிமண்டபம் இந்த கோவிங்டன் யூகேல விரைவில் அமைய இருக்கின்றது. அதற்கான அழகான திருப்பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவா இந்த மெசேஜை, இந்த வீடியோவை தயவு செய்து மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அயல் நாடுகளில் வசிப்பவர்கள் இந்த இடத்திற்கு சென்று பகவானே நம்மளுடைய மகா பெரியவாளை தரிசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால எல்லா இடத்துலையும் இந்த தகவலை பரப்புங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சரி, இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, இந்த திருப்பணி நடக்கிறதுங்கிறீங்களே, அது நிச்சயமாக பொருட்செலவில் தான் நடைபெறுகின்றது. எங்களால் முயன்ற அநேக இங்கறியும் செய்வதற்கு அதற்கான குறிப்புகள் தாங்கன்னு நீங்கள் மனசில் நினைக்கிற தெரியாது. கண்டிப்பாக இதில் வந்து நம்ம அந்த நோட் போடுவோம், இந்த லிங்க்லேயே இருக்கும். யாரை எதுக்காக எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்மால் முடிந்ததை. அணில் கைங்கரியம் ஏன் சொல்றேன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்காக பாலம் அமைப்பதற்காக குரங்குகள் எல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டுது. அப்ப பார்த்தா கிச்சிக்கிச்சின்னு ஒரே சத்தம் கேட்கறதுன்னு பார்த்தா குட்டி குட்டி அணில்கள் குரங்குக்கு கோவம் வந்துடும், ஏன் கால்பட்டா நீ நசிக்கிட போற, ஏன் இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? உடனே அந்த அணில் சொல்றா, நீங்கள்லாம் பெரிய பாறையா போடுறீள், என்னால முடியாது, நான் போய் அந்த கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை குடிச்சுட்டு அங்கேன்னு வந்து அந்த மணல்ல பிறண்டுட்டு நீங்க போடுற பாறைக்கு இடையில அந்த மணல் எல்லாம் போடுறேன், அதனால பாறை எல்லாம் இறுக்கமாகுமே என்றுதான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ராமச்சந்திரமூர்த்தி அணிலை எடுத்து அழகாக அந்த முதுகிலை தடவி கொடுத்தா. கேட்காமல் செய்வதற்கு பேர் தான் அணில் கைங்கரியம். சின்ன சின்ன விஷயம் அது அணில் கைங்கரியம் வரும். கேட்காமல் செய்வது, நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று கேட்டால் கொடுப்பது தானம், கேட்காமல் செய்வது தர்மம். தான தர்மம் தான் நம்மளை எப்பொழுதுமே காப்பாற்றும். அப்படி நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த திருப்பணியில யார் யாரெல்லாம் என்னுடைய பங்காக ஏதானும் இருக்கட்டுமே என்று சிறிய 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 சிறிய
சிறுத்துளை பெருவெள்ளம் சொல்லுவோம் இல்லையா, சிறிய சிறிய காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் அதற்குண்டான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த லிங்க்கு கீழே கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நிச்சயமாக சீக்கிரமாக மணிமண்டபம் அமையும். அந்த மணிமண்டபம் கும்பாபிஷேக விழாவையும் நாம் எல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அருமையான விஷயத்தை உங்கள் எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதற்கு. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரிவா சரணம், ராதே கிருஷ்ணா.